நியாய விலை கடைகளுக்கு ஓரிரு நாட்களில் உணவுப் பொருட்கள் வந்துவிடும் என்றும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் காலதாமதமின்றி விநியோகம் செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு ப்ரொப்போசல் கொடுங்க, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரொப்போசல் கொடுக்கணும், அவங்க இன்னும் வரல அந்த ப்ரொப்போசலே கொடுக்கல. தமிழ்நாடு அரசாங்கம் உடனே நம்மகிட்ட நிறைய நிதி இருக்கிறது, ஏற்கனவே 1800 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு மீன்வளத்துறைக்காக மட்டுமே நாம் நிதி ஒதுக்கியிருக்கிறோம். ஆனால் அவங்க இதுக்கான ப்ரொப்போசல் கொடுத்தார்கள்னா உடனடியாக நாம் அதற்கான நிதி ஒதுக்க ரெடியாக இருக்கோம். பழவேற்காடு முகத்வாரத்தை சீரமைக்க தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்தால் மத்திய அரசு உரிய நிதியை ஒதுக்கும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மேலூரில் உள்ள திருமணங்கேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கை காட்டுபவரே அடுத்த பிரதமராக வர வாய்ப்புள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கூறினார். பெரும்பான்மையாக 40 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகு புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் யாரை வந்து கை நீட்டுகிறாரோ அவர் இந்திய தேசத்தை ஆளுகிற அந்த பொன்னான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது.